மூவாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் தான் ராக் அப்படின்னு சொல்லப்படுற டோயின் ஜான்சன் இன்னைக்கு இந்த உலகத்தோட ஹையஸ்ட் பேட் ஆக்டராக ராக் மாறிட்டார் அவர் தன்னோட கோடிகளை எந்தளவுக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணுறாரு அவரோட லக்ஸரி லைஃப் ஸ்டைல் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ ராகோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரைவேட் ஜெட் மில்லியனர்ஸ் அப்படின்னாலே மேக்சிமம் அவங்க கிட்ட தனியா ஒரு ஜெட் இருக்கும் அதே மாதிரி ராக்கு கிட்டையும் ஒரு சூப்பரான பிரைவேட் ஜெட் இருக்கு ராக் வெளிநாடுகளுக்கு பறந்து செல்ல மேக்சிமம் அவரோட பிரைவேட் ஜெட்டை தான் பயன்படுத்துவாராம் அதோட பெயர் கல்ஃப் ஸ்ட்ரீம் ஜி சிக்ஸ் பிப்டி அதோட மதிப்பு அறுபத்தஞ்சு மில்லியன் டாலர் இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா நானூத்தி அறுபத்தஞ்சு கோடி ரொம்பவும் ஆடம்பரமா உருவாக்கப்பட்ட இந்த ஜெட் ராக்குக்காகவும் அவங்களோட ஃபேமிலிக்காகவும் மட்டும் தான் பயன்படுத்தப்படுது இதுல பத்து பேர் மட்டும் தான் பயணம் செய்ய முடியும் அதாவது பத்து பேர் உட்கார்ந்து போற தான் சீட்டும் அமைச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை படுக்கையறையாவும் மாத்திக்க முடியும் ராக் பத்தி பேசும்போது அவரோட டேட்டூஸை பத்தி பேசாம இருக்கவே முடியாது நீங்க இவரோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா அவரோட டேட்டூஸும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இவரோட உடம்புல வலது கையில ஒரு டேட்டூ இருக்கு இடது பக்கம் மார்பு மற்றும் கையோட சேர்த்து இன்னொரு டேட்டும் இருக்கு ஆனா முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் இவர் ரஸ்லிங் குள்ள என்றாகும் போது இவரோட வலது கையில ஒரு சின்னதா மாட்டோட தலை மட்டும்தான் தான் டேட்டூவா இருக்கும் ஆனா அதை சில வருடங்களுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய மாட்டோட தலைய போட்டுக்கிட்டாரு இவரோட வலது கையில் இருக்கிற இந்த மிகப்பெரிய மாட்டோட டேட்டு ரொம்பவும் எக்ஸ்பென்சிவானது இந்த டேட்டுவோ போடுறதுக்கு இந்த உலகத்தோட தலை சிறந்த டேட்டு ஆர்டிஸ்டில் ஒருத்தரான நிக்கோ ஹர்டோ அப்படின்றவரை கூப்பிட்டு இருபத்தி ரெண்டு மணி நேரம் இந்த டேட்டுவை போட்டிருக்காங்க இதுக்கு மூணுல இருந்து அஞ்சு லட்சம் செலவாகிருக்கலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி அவரோட இடது மார்பு மற்றும் கையோடு சேர்ந்து வர டேட்டுவோட பேரு பாலினேசியன் டிரைபல் டேட்டு இதையும் உலகத்தோட தலை சிறந்த டேட்டு ஆர்டிஸ்ட்ல ஒருத்தங்களான பொய்னூ ரோண்டி அப்படின்றவங்களை கூப்பிட்டு தான் போட்டிருக்காங்க இந்த டேட்டுக்கு ஒரு மூணு அர்த்தம் இருக்கிறதா சொல்றாங்க குடும்பம் குடும்பத்தை பாதுகாத்தல் போராளியின் குணம் ராக் எப்பவுமே டாட்டர்ஸையும் ரொம்பவும் லக்ஸரியா கேரிங்க வச்சுப்பாரு ராக் தன்னோட குடும்பத்துக்காக ஃபுளோரிடால மூணு புள்ளி நாலு மில்லியன் டாலர் செலவு பண்ணி அதாவது இந்திய மதிப்புல இருபத்தி நாலு கோடிக்கு ஒரு வீடு வாங்கியிருக்காரு அந்த வீட்ல ஸ்விம்மிங் பூல்ஸ் ஜிம் ஆறு பெட்ரூம்ஸ் ஏழு பாத்ரூம்ஸ் சின்ன தியேட்டர் அப்படின்னு மிகப்பெரிய மாளிகையா சகல வசதியோட இருக்கும் அதே மாதிரி ஜார்ஜியால ஒன்பது புள்ளி அஞ்சு மில்லியன் டாலருக்கு அதாவது இந்திய மதிப்புல அறுபத்தி நாலு கோடிக்கும் சகல வசதியோட ஒரு வீடு தன்னோட ஃபேமிலிக்காக வாங்கியிருக்காரு ஏப்ரல் மாசத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மிகப்பெரிய வீடு இருபத்தி ஏழு புள்ளி எட்டு மில்லியன் டாலருக்கு அதாவது இந்திய மதிப்புல இருநூத்தி எட்டு கோடிக்கு ஒரு மேன்ஷன் வாங்கியிருக்காரு ஆனா இந்த மேன்ஷனுக்குள்ள தனக்காகவும் தன்னோட ஃபேமிலிக்காகவும் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா வச்சிருக்காரு அப்படின்னு கடைசி வர அபிஷியலா வெளியே விடவே இல்ல பாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துல ராக்கு காரை ஓட்டிட்டு வரும்போது தேட்டர்ல சும்மா திரை தீ பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு மாசா இருந்துச்சு அப்ப அவரோட ரியல் லைஃப் கார் கலெக்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க மொத்தமா இவர்கிட்ட ஒன்பது கார்ஸ் இருக்கு இது எல்லாமே வேற லெவல் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் தான் இதுல டூ தௌசண்ட் செவன்டீன் ஃபோர் ஜிடி அப்படின்ற கார் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் தான் ஃபோர்ட் நிறுவனம் வந்து இந்த காரை ராக்கோட சைஸுக்கு ஏற்ப உருவாக்கியிருக்காங்க ஒரு லிமிடெட் வெர்ஷனா இதோட விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் இந்திய மதிப்பில் மூணு கோடி இதே மாதிரி ஃபோர்டு எஃப் ஒன் ஃபைவ் அப்படின்ற காரும் இவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டாக இதை அதிகமாக பயன்படுத்தவும் செய்வாராம் ஃபோர்ட் நிறுவனம் வந்து அவங்களோட ஹையெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வெர்ஷனான ஃபோர்ட் வெலோசிராப்டர் அப்படின்ற காரை இவருக்காக இருக்காங்க இது மொத்தம் மூணு லட்சம் டாலர் இந்திய மதிப்பில் ரெண்டு கோடி ஒரு வாட்டி ஹைஸ்பியோ டெலிவிஷன் சேனல் ஒரு ஷோ நடத்தினாங்க அதுக்கு ராக்கை இன்வைட் பண்ணிருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் கார்ல ராக் வந்தாரு ராக்குக்காக தானா அந்த காருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இன்டீரியர் டிசைன் அவுட்டர் டிசைன் இது எல்லாமே ராக்குக்காகவே உருவாக்கப்பட்டது இந்த காரோட விலை ஒன் மில்லியன் டாலர் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குல்ல இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ராக்கு மிகப்பெரிய மில்லியனராச்சு இவர்கிட்ட ரோல் சைஸும் லம்போர்கினியும் கண்டிப்பா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க அதுவும் இருக்கு ஆறு கோடி மதிப்பிலான ரோல் மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவான லம்போர்கினி காரும் இவர் வச்சிருக்காரு அதை தள்ளி இவர் ரொம்பவும் சூப்பர் எடிஷனான செவி செவாலி அப்படின்ற ஒரு மாடல் காரும் பிளை மவுத் ரோலர் அப்படின்ற ஒரு டிஃபரண்டான சூப்பர் காரும் வச்சிருக்காரு சப்போஸ் நீங்க ராக்னா இருந்தீங்க அப்படின்னா இந்த கார்லாம் அவர் ஓட்டுறத நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க ராக் இன்னைக்கு எவ்வளவு பெரிய மில்லியனரா இருந்தாலும் பல ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவரோட ஆரம்ப காலக்கட்ட வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனாலயோ என்னவோ இவருக்கு ஹெல்ப்பிங் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் பல உதவிகளை வெளிப்படையாவே செஞ்சிருக்காரு எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் ஸ்டன் டபுள்ஸ் யூஸ் பண்றது வழக்கமான விஷயம் தான் அதாவது சண்டை காட்சிகளுக்கு அந்த மாதிரி டனோய் ரீட் அப்படின்றவர் தான் ராக்கோட ஸ்டன் டூப் ராக்கோட ஸ்டன் டபுளான டனோய் ரீடுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போர்ட் எஃப் ஒன் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற கொடுத்திருக்காரு அதே மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைலையும் மாத்திருக்காரு தி ஸ்கார்பியன் கிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படத்துல ராக் நடிச்சிட்டு இருக்கும் ஒரு ஃபைட் சீன்ல அவரோட ஆப்போசிட்ட வேகமா அடிச்சிருவாரு அடி வாங்கினது யாரு அப்படின்னா மைக்கேல் கிளார்க் டன்கன் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கு ஒரு ரோலக்ஸ் வாட்சையும் பரிசா கொடுத்திருக்காரு இதெல்லாம் நார்மல் கிஃப்ட் தானே என்ன உதவி பெருசா பண்ணிருக்காரு அப்படின்னா இவர் இன்னைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய பல சேரிட்டி ட்ரஸ்டுக்கு நிதி உதவி இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்கன் ரெட் கிராஸ் ஐ ஹாவ் எ ட்ரீம் பவுண்டேஷன் அப்படின்னு பல சேரிட்டிக்கு இவர் மூலமா தான் பண உதவி போய்கிட்டு இருக்கு ஆனா கடைசியா ரெண்டாயிரத்தி ஆறுல அதிக அளவு பணத்தை செலவு பண்ணி தி ராக் பவுண்டேஷன் அப்படின்னு தனியா ஒரு சேரிட்டியை ஓபன் பண்ணிருக்காரு அதுல நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுற குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இவங்க எல்லாத்தையும் இருபது வயசு வரைக்கும் முழு பொறுப்படுத்த பராமரிக்கிறது ராக் தான் அது மட்டும் இல்ல ராக் பவுண்டேஷன் மூலமா மிகப்பெரிய பட்டங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க ராக் நீ நல்ல மனுஷையா நல்லா இருப்பயா ராக்கை பத்தி பேசும்போது அவரோட ஜிம் பத்தி பேசாம போக முடியுமா ராக் புளோரிடால அவரோட வீட்டுல கிட்டத்தட்ட மூணு லட்சம் டாலர் மதிப்பிலான ஜிம் உருவாக்கி வச்சிருக்காரா அதுல ரொம்பவும் ஸ்பெஷலான மல்டி பங்கல் ட்ரைனிங் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின் இருக்கு அதோட மதிப்பு மட்டுமே ரெண்டாயிரம் டாலர் இந்திய மதிப்பில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இதே மாதிரி அந்த ஜிம்ல இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்மே ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் தான் இருக்கும் அந்த ஜிம் பக்கத்திலேயே ஒரு கிச்சனும் வச்சிருக்காரு எக்ஸசைஸ் பண்ணா மட்டும் போதுமா டயட் முக்கியம் இல்ல ஒரு நாளைக்கு பத்து விதமான உணவுகளை ராக் சாப்பிடுவாராம் ராக்கோட லைஃப் ஸ்டைல் பத்தியும் ராக்க பத்தியும் உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம வினதோ மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க